రామానుజదయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిక్యమచ్చిదవదాంబుజయుగ్మరుప్పయామోహతస్తదితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతో సిదైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయవతయస్తనయా విభూతి సర్వం యదే వయమేన వదన్వయానాం ఆద్యస్య నఃకులవతే రుగకులాభిరామం శ్రీమత్ తదంగ్రీయుగళం ప్రణమామి మూర్ధ్నా శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతలక్వణ మునీంద్ర కృపాత్తబోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర సఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణిమాశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివిలాసద్ధ్వాంత తిగ్మాంసుదాలే నిరవధి కరుణాద్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. శ్రీమద్ రహస్యత్రయ సారత్రే 17వ అధికారం శాస్త్రీయ నియమనాధికారం என்று பெயர். சாஸ்திரிய நியமனம் அப்படின்னா சாஸ்திர முறைப்படி நாம் கட்டுக்கு அடங்கி இருத்தல் என்று அர்த்தம். நமக்கு இஷ்டம் போல நம்ம காரியங்களை எல்லாம் செய்ய முடியாது. மனுஷன் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். அல்ல, இப்ப என்ன கேள்வியும் கேட்டா, சரணாகதி பண்ணவன் இருக்கானியோ அவன் கூட சாஸ்திரத்துக்கு கட்டுப்படணுமா? இதுக்கு முன்னாடி சரணாகிதி பண்ணி எல்லாம் சொல்லியாச்சு. சரணாகிதி பண்ணினவன் முக்தனுக்கு துல்லியனாக இருக்கான், இங்க அடுத்து மோட்சத்துக்கு போக போறான், இவனுக்கு பெருசா இனிமே இங்க ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் எதுக்கு சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னா, அது கிடையாது, அவன் தான் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கறதை இங்கே அருளி செய்கிறார். முகுந்தே நிக்ஷிப்ய ஸ்வபரம் அனகோ முக்தவ தசௌ స్వతంత్రాజ్ఞా సిద్ధం స్వయం అవిదిత స్వామి హృదయ పరిత్యాగే సద్య స్వపర వివిధానర్థ జననాత్ అలంఘ్యాం ఆమోక్షాత్ అనుసరి శాస్త్రీయ సరణి. భగవానిడం తనుడే పొరుపై ఒప్పడిచ్చవన్ ఆత్మావై ఒప్పడిచ్చవన్ ముక్తన్ మాదిరిదా ఇంగ ఇరుకాం. అప్ప ముక్తనానవన్ మోక్షత్తుకు పోనవన్ ఎన్న పన్నానో అదదాన ఇంగ పన్నను ఎన్నన్న భగవానుకు కైంకర్యం మనను பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுதானே, பெருமாளுக்கு வாழ்க்கைப்பட்டாச்சு, இனிமே அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். மோட்சத்தில் அந்த பரிபூர்ண கைங்கரியங்கிறது கிடைக்க போகுது. இங்கே சாதாரண கைங்கரியம் அப்படிங்கிறது இங்கே கிடைக்க போகுது. கைங்கரியம்னா ஒரு யஜமானனுக்கு ஒரு தாசனாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு உபகாரமாக செய்யறதுக்கு கைங்கரியன் பெயர். கிங்கரன் அப்படின்னாலே வேலைக்காரன். கிம் கரோமி, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் கேட்பானா, அதனால அவனுக்கு கிங்கரன் பெயர். அடுத்து என்ன செய்யணும் என்ன செய்யணும். அப்போ இவன் அதை செய்யும்போது எஜமானுடைய அபிப்பிராயத்துக்கு ஏற்ற மாதிரி தானே செய்யணும். இவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய முடியாது. அவருக்கு எது தேவை, அவருக்கு எது மனசுல பிடிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு செய்யணும். மோட்சத்துல முக்தனாக இருக்கிறவனுக்கு அது நல்லா தெரியும். ஏன்னா சீவீகண்ட லோகத்திலே சர்வஜனாக ஆயிடுவானவன் எம்பெருமானுடைய அபிப்பிராயங்கள்லாம் இவனுக்கு தெரிஞ்சிடும், அதுக்கேத்த மாதிரி கைங்கரியம் செய்வான். ஆனால் இந்த லோகத்திலே சரணாகதி பண்ணவனுக்கு எம்பெருமானுடைய அபிப்பிராயம் எப்படி தெரியும்? வேண்டாம், இவன் அபிப்பிராயப்படி இவன் செய்யலாமா அப்படின்னா அது செய்யக்கூடாது. ஏன்னா வேலைக்காரனுடைய அபிப்பிராயப்படி எஜமானன் இருக்கக்கூடாது, எஜமான அபிப்பிராயப்படி தான் வேலைக்காரன் செய்யணும். செஞ்சு தருவா யாரோ அவளுடைய அபிப்பிராயம் தான் முக்கியம். இதுதான் இவ்வளவுதான் அப்படிங்கிறது கிடையாது. நான் செய்யறதும் உமக்கு அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்றேனோ, அது நான் என்ன பண்ணி போடுறோனோ அது சாப்பிட்டு கிடங்கோ, நான் என்ன செய்கிறேனோ அது ஏத்துண்டு இருக்கோ அப்படின்னா சொல்றது கைங்கரிய பாவத்தினாலே இல்ல, அது ஏதோ துவேஷ பாவத்தினாலே வேண்டாம் வெறுப்பினாலே செய்கிறது. ஆனா இங்க அப்படி இல்ல. எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் போது எம்பெருமானுடைய மனசு என்னவோ அதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். அப்ப எம்பெருமானுடைய மனசு என்னங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்குதான் சாஸ்திரம் இருக்கு. பெருமாளுடைய திருவுள்ளத்தை சொல்றதுதான் மொத்த சாஸ்திரங்களும். விசேஷ வைதிகாக தொதிய கம்பீர மனோனுசாரினா, பெருமாளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. எது எது செய்யணும் சொல்றதுக்கோ அதெல்லாம் அவனுக்கு பிடிச்ச விஷயம் அர்த்தம். அந்த விஷயத்தை செஞ்சா அவனுக்கு பிரீதி உண்டாகும் அர்த்தம்.
எது எது செய்யக்கூடாதுன்னு சொல்றக்கோ அது அவனுக்கு பிடிக்காத விஷயம் தான். அதை செஞ்சா அவனுக்கு அது பிடிக்காது, அப்ரீதி உண்டாகும் என்பதாக அர்த்தம். அதனால இவன் சரணாகிதி பண்ணவனானபடியினாலே, சரணாகிதி பண்ணவன் எம்பெருமான் கிட்டே ஆத்மாவை ஒப்படைச்சபடினாலே, எம்பெருமானுக்கு தாசனாக இவன் இருக்கப்படினாலே, அவனுக்கு பிடிச்சதையே செய்யணுங்கிறபடினாலே, அவனுக்கு பிடிச்சது எதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சாஸ்திரம்தான் வழி அப்படிங்கிறபடினாலே, அந்த சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இவன் கைங்கரிய மரணம், அதுதான் சாஸ்திரிய நியமனம் அப்படிங்கிறது. சுதந்திராஜா சித்தம் ஸ்வயம் அவிதித சுவாமி ஹிருதயா. நமக்கு அவனுடைய திருவுள்ள நமக்கு தெரியாது, நமக்கே தெரிஞ்சா பரவாயில்ல, நமக்கு தெரியாது. பரித்தியாக சரி செய்யாவதா இருக்கலாமா அப்படின்னா அது இவனுக்கு சொரூபத்துக்கு ஏற்றதில்லை. ஏன்னா எம்பெருமான் கிட்ட வாழ்க்கப்பட்டுட்டு அவரை செய்யாமனா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, செய்யணும், கைங்கரிய மரணம். அலங்கியாம் ஆமோக்ஷாது, அதனால் அலங்கியாம் சாஸ்திர நியமனத்தை மீறாமல் மோட்சம் வரைக்கும் அனுசரதி சாஸ்திரி அசரணிம், சாஸ்திர சரணி சாஸ்திர வழியிலே இவன் நிற்க வேண்டும் அப்படின்னார். சுவாமி தேசியன் சாதிக்கும் போது இந்த சேஷத்த சம்பந்தமடியாக பகவத் பாகதோஷயங்களில் இவன் பண்ணும் கைங்கரியம் சாஸ்திர சாபேட்ச ருச்சியாலேயா, சாஸ்திர நிரபேட்ச ருச்சியாலேயா, அழகாக சொல்லி கேட்டுக்கிறார். இவனுக்கு ஆசை இருக்கு, ஆசையோட கைங்கரியம் பண்றோம்னு துணிச்சுப்போம், ரொம்ப ஆசையோட தான் பண்றான். ரொம்ப ஆசையோட பண்ணும் போது சாஸ்திரம் சொன்னபடி அதையும் குட்டிந்து அந்த ஆசையோட பண்றானா, இல்ல சாஸ்திரம் தேவையில்லாம இவன் எனக்கு என்னென்ன பிடிக்கும் அதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சாஸ்திரம் நிரபேட்ச ருச்சியாலேயா, ஆசையோட தான் பண்றான், பக்தியோட தான் பண்றான்னு வச்சுக்கோ. ஆனா சாஸ்திரத்தை கொண்டு வராமல் நான் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் அப்படியே பகவானுக்கு அப்படியே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பண்றானா அப்படின்னா, இருள் தருமான் ஞானத்துள் இருக்கிற இவனுக்கு சாஸ்திரம் கைவிளக்காக வேண்டுகையாலே யதா சாஸ்திரமாயே. அதே கைங்கரியம் சொன்னாலே அவனுக்கு பிடிச்சதை செய்யணும், அவனுக்கு பிடிச்சதுங்கிறது நமக்கு தெரியல, அதான் இருள் தரும் அஞ்ஞானம். இந்த உலகத்துல அஞ்ஞானம் தான் இங்க சீவேண்ட லோகம் மாதிரி இல்லது, சீவேண்ட லோகத்துல ஞானம் வரும், எம்பெருமானுக்கு எது கைங்கரியம் எப்படி கைங்கரியம் வேணுங்கிறது நமக்கு தானா தெரியும், இங்க அப்படி இல்லை, சம்சாரத்துல தெரியாது. நமக்கு அஞ்ஞானத்தை கொடுக்கறதுக்கு என்ன இந்த சம்சாரம் இருக்கு. எம்பெருமானா கோயில் இருக்கக்கூடிய பெருமானா எப்படி இருக்கான்னு கேட்டானா, கல்லாட்டம் இருக்கார், எதை பண்ணாலும் பேசாம இருக்கார், ஆராதனை பண்ணாலும் பேசாம இருக்கார், பண்ணாட்டாலும் பேசாம இருக்கார். அப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, சாஸ்திரம் கைவிளக்கு, இருட்டல எப்படி விளக்கு தேவையா இருக்கோ அந்த மாதிரி இந்த சம்சாரத்தை நம்ம எப்படி நடக்கணுங்கிறதுக்கு சாஸ்திரம் விளக்காக நமக்கு தேவையா இருக்கு. அப்ப அந்த விளக்கு கையில் வச்சிருந்து அதுபடி நடக்கவே தவிர அந்த விளக்கை விட்டுடக்கூடாது. கைவிளக்காக சாஸ்திரம் இருக்கிற அப்படின்னாலே யதாசாஸ்திரமாய் சாஸ்திரப்படி செய்யணும். சாஸ்திரத்திலே ரெண்டு சொல் இருக்கே அப்படின்னா, இப்படி இருக்கே அப்படி இருக்கே எதை செய்யலாம்னா, சாஸ்திரம் விகல்பித்தவற்றில் யதா ருச்சி, சாஸ்திரத்துல ரெண்டு சொல்லிருக்கா அதுல எதுவும் உங்களுக்கு பிடிக்குமோ அது பண்ணணும். அதனால இப்படி கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கறத சுவாமி தேசிகன் இந்த சாஸ்திரிய நியமன அதிகாரத்திலே சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை பத்தியான திருநாமங்கள் எல்லாம் நாம இப்ப பார்க்க போறோம். அதுல 878வது திருநாமத்திலிருந்து மூணு திருநாமங்கள் சாஸ்திரிய நியமன அதிகாரத்திலே இருக்கு. முதல் திருநாமம் பிரபன்ன அன்வக சம்பாவிய சாஸ்திரிய நியமன பிரிய, சரணாகதி செய்தவன் தினமும் மதிக்க வேண்டிய சாஸ்திர நியமங்களை அருளி செய்தவர் என அர்த்தம். தினம் தினமும் அதாவது இந்த சாஸ்திரம் இருக்கு, ஏதோ பெரிய விஷயத்துலதான் சாஸ்திரம் அப்படிங்கறது கணக்க வேண்டாம். அன்பகம்னா தினம் தினம் செய்ய வேண்டிய விஷயத்துல சாஸ்திரம் இருக்கு, அதாவது நாம செய்யற எல்லா விஷயத்திலையும் சாஸ்திரம் மூக்கம் நுழைக்கும். சாப்பிடு ஆகாரம் அப்படின்னா நம்மகிட்ட இஷ்டப்படி இது வேணா சாப்பிட முடியும், சாஸ்திரம் சொல்லாது நீ இதுதான் சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது, நிக்கலாம் இல்ல உட்காரலாம், நிக்க கூடாது, இதாக ஒண்ணு சொல்லுங்க. எதுவும் ஆனாலும் சரி, குளிக்கிற ஸ்நானம் அப்படின்னா அதுக்கு ஒரு சாஸ்திரம் உண்டு, பல் தேய்க்கணும்னா அதுக்கு ஒரு சாஸ்திரம் உண்டு, வஸ்திரம் உடுத்திக்கணும்னா அதுக்கு ஒரு சாஸ்திரம் உண்டு, திருமணம் எடுக்கணும்னா அதுக்கு சாஸ்திரம் உண்டு, ஆகாரம்னா சாஸ்திரம் உண்டு, தூக்கம்னா சாஸ்திரம் உண்டு, நடக்கணும்னா சாஸ்திரம் உண்டு, எல்லாத்துக்கும் சாஸ்திரம் உண்டு. சாஸ்திரம் எல்லாத்துலயும் நமக்கு மூக்கம் நுழைக்கிறது அது என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு நல்லது சொல்றதுக்காக தான், ஹிதத்துக்காக தான் சாஸ்திரம் உண்டு. அதனால நாம என்ன பண்ணணும் கேட்டா, சரி ஒட்டுமொத்தமா ஒரு சாஸ்திரத்தை நான் மதிக்கிறேன்னு இல்லாமல் அன்பாக தினந்தோறும் சரணாகதி பண்ணோம், சரணாகதிக்கு பின்னாடி பகவத் கைங்கரியத்தை செய்யணும். கைங்கரியங்கிறது பகவானுடைய இஷ்டப்படி செய்யணும், பகவானுடைய இஷ்டம் எதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரமான.
அதனால அவன் சாஸ்திரத்தை மதிக்கணும் அப்படின்னா. பிரபன்னா அன்பகை சம்பாவிய பிரபன்னன் தினமும் மதிக்க வேண்டியது இந்த சாஸ்திரம். அந்த சாஸ்திரி நியமப்பிரியகா, அந்த சாஸ்திரிய நியமனத்திலே பிரீத்தி உள்ளவர். அழகான திருநாமம் ஒரு சாஸ்திரிய நியம பிரியகாங்கிறது அழகான திருநாமம். ஏன்னா சுவாமி தேசியனுக்கு அதுல ரொம்ப நோக்கம், ரொம்ப பிரீத்தி அதிகம். எல்லாரும் சாஸ்திரப்படி நடக்கணும் அப்படிங்கறத சுவாமி தேசியன் வலியுறுத்தாத இடமே கிடையாது. இங்க மாத்திரம் இல்ல, ஸ்தோத்திர பாடங்கள்லாம் கூட இங்க வருது. பர்ணாசிரமாதி நியத கிரமசூத்திரபத்தா பக்தியா யதார்க விநிவேசித பத்திர புஷ்பா மாலேவ கால விஹிதா ஹிருதயங்க மாத்வாம் ஆமோதயத்யனுபராகதியாம் சபரியா. சரணாகதி தீபிகிலையும் சொல்லும் போது வர்ணாசிரமாதி நியத கிரம சூத்திர பத்தா, வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு இல்லையா, அப்படியே தொடர்ந்து பூக்களை எல்லாம் தொடுத்து ஒரு மாலையாக்கி தொடர மாதிரி நம்மளுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மாலையாக்கி எம்பெருமான் கிட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறார். வர்ணாசிரமாதி நியத கிரம சூத்திர பத்தாம் சக வர்ணம் அப்படின்னா ரெண்டு அர்த்தத்தில் சொல்றாருங்க. ஜாதி, நம்ம ஜாதிக்குரிய கைங்கரியங்கள் செய்யறோம், ஆசிரமத்துக்குரிய கைங்கரியம் செய்யறோம், பூக்களுக்கு வர்ணம் தான் நிறம் நடத்தும். இப்படியாக அந்தந்த நிறத்துல பூக்களை சேர்க்கிற மாதிரி அந்தந்த ஜாதிக்கு ஏத்த அனுஷ்டானங்களை சேர்க்கிறோம். அதான் சொல்ற ஒரு நாடுல கோத்துற மாதிரி பக்தியாய தயாரிக்க விநிவேசித பத்திர புஷ்பம், அது வர்ணாசிரம தர்மங்கள்ங்கிறது நார் மாதிரி இருக்கு, அதுல பக்திங்கிறது பூ மாதிரி இருக்கும், அதை சேர்த்து வச்சு நல்லா மணக்கும்படியாக இருக்குங்கிற. இப்படி சுவாமி தேசியனுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, சாஸ்திர கைங்கரியம், சாஸ்திரம் சொன்னபடி மனுஷன் நடக்கணும் அப்படிங்கிறது. இங்கே பின்னாடி வந்து சுவாமி தேசியன் பல பிரமாணங்களை சாதிக்கிறார், ஏன்னா பகவானே சாதிக்கிறார் அப்படிங்கறதா, சாஸ்திரப்பட்டு நடக்கணுங்கிறத பகவானே சொல்றார், பாஷ்யக்காரர் சொல்ற எல்லாம் சொல்ல போற இங்கே திருநாமத்தில் வரப்போகுது. அதனால அதுல பிரியகா பிரீத்தோடு இருக்கக்கூடியவர், அதை தானும் நடத்தி காமிச்சவர். நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருமே சுவாமி தேசியன் மாத்திரம் இல்ல, எம்பெருமானவருடைய அனுஷ்டானத்தை பத்தி சுவாமி தேசியன் பல இடத்துல சாதிக்கிறார். காலம் வந்தா கேட்கவே வேண்டாம். சுவாமி தேசியன் ஏன் அடிக்கடி சொல்றாருன்னா, சொல்ல வேண்டிய காலம் வந்துருத்து, ஜனங்கள் கிட்ட இத சொல்ல வேண்டிய காலம் வந்துருத்து, அதனால சொன்னார் அப்படிங்கறது. அடுத்த திருநாமம் பாஷ்யகாரோக்த சாஸ்திரானுமத கைங்கரிய சாரவிது. ஸ்ரீ பாஷ்யகாரர் அருளி செய்ததான சாஸ்திர கைங்கரிய சாரங்களை அறிந்தவர் என்று அர்த்தம். சாஸ்திரப்படி கைங்கரியம் செய்யணும் அப்படிங்கறத ஸ்ரீபாஷ்யகாரர் அருளி செய்தாராம். ஸ்ரீபாஷ்யகாரர் தன்னுடைய அந்திம திசையிலே, அவர் திருநாட்டுக்கு எழுந்தருளக்கூடிய திசையிலே, பக்கத்துல அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் சேவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ அருளி செய்த வார்த்தைன்னு இருக்கு, அத நம்ம ஆச்சாரியர்கள் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கா, அந்த வார்த்தையை அப்படியே எழுதி வச்சிருக்கா சுவாமி தேசியன் அப்படியே எழுதுற. அதாவது அந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டா, எம்பெருமானார் பாஷ்யகாரருடைய சிஷ்யர்கள் எல்லாருக்கும் சோகம் ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு. பாஷ்யகாரரை பிரிந்து ஒரு லோகத்துல நம்ம இருக்கிறோமா அப்படின்னு அவளுக்கு அதுலயே துக்கம். பாஷ்யகார் பிரிந்து வரால இருக்க முடியாது, அப்படி ஆச்சாரிய பக்தி ரொம்ப அதிகம் எம்பெருமானாரை நேர சேவிச்சிருந்தபடினாலே. அப்ப பாஷ்யகாரர் வந்து பரமபதத்துக்கு ஏழுட்டார் அப்படின்னா, நாமளும் உயிரை மாத்துக்க வேண்டியதுதான், அவர் இல்லாத லோகத்துல நான் இருக்க முடியாது, என்னால நம்மளும் உயிரை வாய்த்துக்க வேண்டியதான், மரத்திலேருந்து ஏறி கீழே குதிச்சாவது உயிரை வாய்த்துக்கணும், நீர்ல விழுந்தாவது உயிரை வாய்த்துக்கணும் அப்படின்னு அவர்கள் எல்லாம் ஒருத்தர் கொடுத்தர் பேசிக்கிறாளாம். அந்த சமயத்துல எம்பெருமானார் பாஷ்யகாரர் அவளை கூட்டு, என்னுடைய வியோகத்தில் தேக தியாகம் பண்ணினார் உண்டாகில், என்னுடைய வியோகத்தில் யாராவது சரீர தியாகத்தை பண்ணானா, என்னோட அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவன் சிஷ்யன் இல்லைன்னு இஷ்டப்படி நடக்கிறதுக்கு நீ என்னுடைய சிஷ்யன் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, சாஸ்திரிய நியமனம் இல்லையா, சாஸ்திரப்படி தன் உயிரை தான் மாய்த்துக்க கூடாதுன்னு சாஸ்திரம் அப்படின்னு நீ இப்படி பண்ண முடியும். அதனால நீ அப்ப அப்படி பண்ண ஆரம்பிச்சானா, சாஸ்திரத்தை மீறி பண்ண ஆரம்பிச்சானா, அப்ப நீ என் சிஷ்யன் இல்ல. இந்த ஆச்சாரியன் இருக்காரு, ஓஹோ எம் நான் இல்லாட்டா உங்களால நீ இருக்க முடியாதா, அந்த அளவு பக்தி அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ற ஆச்சாரியன் இல்ல. பக்தி இருக்க வேண்டியதான், பிரீத்தி இருக்க வேண்டியதான் சாஸ்திரம் முக்கியம். ஆனா நீங்க அப்படி யாராவது ஆத்மசக்தி பண்ணணும் அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிறோங்கிற மாதிரி ஆரம்பிச்சால் அது சாஸ்திர விருத்தமான ஒரு செயலான அப்படின்னாவே, அப்படி பண்றவன் என்னோட சம்பந்தப்படாதவன், எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா வேற என்ன வேணும் அவளுக்கு, ஐயோ அப்படிலாம் சாதிக்க வேண்டாம்,
உங்க விட்டு பிரிஞ்சே இருக்க முடியாது, அப்புறம் உங்களோட சம்பந்தம் இல்லாமல் இப்படி இருக்க முடியும்? அப்ப அவ கேட்டாலும், அப்ப நாங்க என்னதான் பண்ணணும்? தேவரையர் விட்டு பிரிஞ்சு எங்களால இருக்க முடியலையே, அப்ப நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, அப்ப அவர் அருளி செய்த வார்த்தை தான் அந்திம வார்த்தை. பாஷ்யர் அருளி செய்த அந்திம வார்த்தை அது. அதை அப்படியே படிச்சு அர்த்தம் சொல்றேன். அந்த வார்த்தை அப்படியே ரகசிய தேசியாரத்தில் இருக்கு. எம்பெருமானார் வார்த்தையான அப்படினாலே நம்ம அப்படியே பார்க்கலாம். ஒருவன் பிரபன்னால் அவனுடைய ஆத்ம யாத்திரை பகவத் அதீனையாகையாலே அதில் அவனுக்கு அன்வயம் இல்லை. உண்டந்திருந்தானாகில் ஆத்ம சமர்ப்பணம் பொய்யாமித்தனை. தேக யாத்திரை கர்மாதீனையாகையாலே அதுக்கு கடைய வேண்டா. கடைந்தானாகில் நாஸ்திகனாமித்தனை. ஆகையால் உபய யாத்திரையும் கொண்டு இவனுக்கு காரியம் இல்லையே. இது முதல் விஷயம். அதாவது பாஷ்யகார வியோகத்துல கவலைப்படுறான், கஷ்டப்படுறான் அப்படின்னா, பதில பார்த்தான்னா கஷ்டப்படவே கூடாது. யாருமே கவலைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. ஏன்னு கேட்டா, ஒருத்தர் சரணாகதி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, பகவான் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டான். நீங்க எல்லாரும் சரணாகதி பண்ணுவாள் தானே? ஆமா, எல்லாரும் பகவான் கிட்ட ஒப்படைச்சுவாதான்னு ஆத்மா. ஆமா, அப்புறம் ஏன் கஷ்டப்படணும்? கஷ்டம்ங்கிறது ஆத்ம யாத்திரையை நினைச்சு கஷ்டமா, இல்ல சரீர யாத்திரையை நினைச்சு கஷ்டமா? ஆத்மா என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டேனா, அப்ப நீ சரணாகதி பண்ணினவன் இல்ல. ஏன்னா சரணாகதி பண்ண ஆத்மா ஒப்படைச்சிட்டான் இல்லையோ, அப்புறம் எப்படி இவன் கஷ்டப்பட முடியும்? நம்முடைய இதுன்னு இருந்தாதான் இவன் கஷ்டப்படணும். அத பகவான் கிட்ட ஒப்படைச்சப்படும், பகவான் தானே ஏதாவது ஆகும்னு பொருத்தப்படணும். நமக்கு ஒண்ணும் கிடையாது. பகவான் கிட்டையும் ஒப்படைச்சிட்டு அப்புறமும் இதை கஷ்டப்பட்டுதானே இவன் சரியா ஒப்படைக்கலன்னு அர்த்தம். அப்ப சரணாகதி சரியா பண்ணலன்னு அர்த்தம். ஆனா நீ சரணாகதி சரியா பண்ணிருந்தாய், ஆனால் ஆத்மாவை நினைச்சு நீ கஷ்டப்படக்கூடாது. ஏன்னால் ஆத்ம யாத்திரை பகவத் அதீனம், அது பகவானுக்கு வசப்பட்டது. சரி, சரீரத்தை நினைச்சு கஷ்டப்படலாமோ அப்படின்னா, சரீர யாத்திரை கர்மாதீனம். இது நீ கஷ்டப்பட்டு காரியம் கிடையாது, கஷ்டப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா கர்மாதீனமா அது நடக்க போகுது. உன்னுடைய புண்ணிய பாபத்துக்கு அதீனமாக சரீரத்துல என்ன நடக்குமோ அது நடக்கதான் நடக்கும். அது வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இல்ல அப்படி நான் வருத்தப்படுவேன் அப்படின்னா, அப்ப நீ நாஸ்திகர். ஏன்னா கர்மத்தை நம்பாதவன் அர்த்தம். நமக்கு என்ன ஆனாலும் எது கிடைக்கிறதோ அதுதான் கிடைக்க போகுது. ஐஸ்வர்யமாகட்டும் சுகமாகட்டும் எதுவானாலும் நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ நம்ம புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரி தான் நான் கிடைக்கும். அதுல போய் ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருந்தானா, அவன் இந்த கர்ம சித்தாந்தத்தையே நம்பாதவன் அப்படின்னா, சரியில அவன் நாஸ்திகன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நாஸ்திகன் தான் கர்ம சித்தாந்தம் நம்பாதவன், நாஸ்திகன் இல்லையே. அப்போ ஆத்ம யாத்திரை கர்மாதீனம், அதற்காக கரைந்தானாகில் அவன் சரணாகதி பண்ணவன் இல்லை. ஆத்மசமர்ப்பணம் பொய்யாமித்தனை. ஆத்ம யாத்திரை பகவத் அதீனம், ஆத்ம யாத்திரை பகவானுக்கு அதீனமாக அப்படின்னால சரணாகதி பண்ணவன் கவலைப்படக்கூடாது. தேக யாத்திரை கர்மாதீனமா இருக்கிற அப்படின்னால ஆஸ்திகனா இருக்கணும், அதுக்காகவும் கவலைப்படாது. ஆகையால் உபய யாத்திரை ரெண்டு யாத்திரையும் கொண்டு இவன் கவலைப்பட வேண்டிய காரியமே இல்லை. அப்படி வச்சு ஒருத்தன் இப்படி கஷ்டம் வரும், கஷ்டம்னு ஒருத்தன் சொன்னாலே தப்பு. சரணாகதி பண்ணவனுக்கு ஒண்ணுமே இருக்காது, ஒரு கஷ்டமும் இருக்க முடியாது. அவன் நிம்மதியா இருக்க வேண்டியவன் அவன். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ஆனால் மனோவா காயங்களாகிற திருவித கரணங்களையும் கொண்டு வேண்டிற்று செய்து தெரியாமையுமோ என்னில் அதிபுணத்து சொரூபம் என்று உபயாம்சத்தில் அன்வயம் இல்லாவிட்டாலும் பிராபியமான கைங்கரியத்திலே இவற்றை அன்வயிப்பிக்கும் அத்தனை. அடுத்த விஷயம், சரி அப்ப எதுவுமே கிடையாது, ஆத்மாவையும் பகவான் கிட்ட ஒப்படைச்சாச்சு, சரீரமும் கர்மாதீனமாயிருக்கு, நமக்கு எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ணலாம், நம்ம இஷ்டப்படி எது வேணா செய்யலாம். ஏன்னா எல்லா அவாவா பாத்துக்கிறான், பகவான் பாத்துக்கிறான், கர்மாதிமா நடக்கிறது நடக்க போறது. அப்ப மனோவாய காய மனசுனாலேயே நமக்கு வாசனாலே நம்ம என்ன வேணா சொல்லலாம். பொய் சொன்னாலும் பரவாயில்ல, மீ சொன்னாலும் பரவாயில்ல, சரீரத்தினால எதை செஞ்சாலும் பரவாயில்ல. ஏன்னு கேட்டா, பகவான் ஆத்ம யாத்திரை பகவத் தீனம், சரீர யாத்திரை கர்மாதீனம், இதுல நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது இல்லையோ. அப்ப இஷ்டம் போல தெரியலாமா அப்படின்னு கேட்டா, அது இவனுக்கு சுரூபம் இல்லைங்கிற இஷ்டமோட தெரியக்கூடாது. ஏன்னா இவன் சுரூபம் என்ன பாக்கணும்? இவன் சுரூபம் என்னன்னு கேட்டா, பகவான் கிட்ட ஆத்மாவை ஒப்படைச்சவன், அந்த ஆத்மா பகவானுடையது அப்படிங்கறத புரிஞ்சிருந்தவன். ஆத்மா பகவானுடையதுன்னு புரிஞ்சிருந்தவன் அந்த பகவானுக்கு ஏத்த மாதிரிதான் நடக்கணும். இன்னொருத்தருடையது அப்படின்னா அவருக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அப்ப பகவானுக்கு ஏத்த மாதிரி அவனுடைய திருவள்ளம் உகந்தாவே நடக்கிறதானே இவனுடைய சுரூபமா இருக்க முடியும். அது இல்லன்னா அது எப்படி அவனுடையதுன்னு ஆகும்? நான் இஷ்டப்படி செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அப்ப பகவானுடையதுன்னு எப்படி ஆகும்? ஆத்மஸ்வரூபம் ஜீவாத்மஸ்வரூபம் இது பகவானுக்கு சேஷம் அப்படிங்கறதாக பகவானுக்காகவே இருக்கு அப்படின்னு இருந்தா, அப்ப பகவானுக்கு எது பிடிச்சதோ அதுபடியாக இருக்கும். அதனால அப்படி இல்லாமல் இருந்தா இவனுக்கு சுரூபம் உண்டு, இவனுடைய சேஷத்துவ சுரூபத்துக்கு அது ஒத்து போகாது. அது இவன் ஆத்மா பகவத் சேஷம்னு சொல்லிட்டு அத பகவான் கிட்டே ஆத்மாவும் ஒப்படைச்சிட்டு அப்புறம் நான் இஷ்டப்படிதான் இருப்பேன்
அப்படின்னு சொல்ல முடியாது. உன் இஷ்டப்படி இருக்கிறதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட ஒப்படைக்கிறதும் ரெண்டும் பொருந்தாது. அதனால அவர் இஷ்டப்படி தான் இருக்கிறோம், உன் இஷ்டப்படி இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும் கேட்டான்னா, சரீரத்தை வச்சுண்டு இந்த வாக்கு வச்சுண்டு இந்த மனசு வச்சுன்னு என்ன பண்ணணும் கேட்டா, ஏதாவது பண்ணணும். இந்த பண்றதெல்லாம் உபாயமாக பண்ணக்கூடாது, இது கைங்கரியமா பண்ணணும். உபாயமா நம்ம பண்ண போறது இல்ல, ஏன்னா பகவான் பார்த்துக்க போறோம் சரணாகிதி பண்ண முடியுங்கானே. அதனால நாம இனிமே செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் உபாயம் இல்லை, இதெல்லாம் மொத்தமும் பலம், மொத்தமும் கைங்கரியம், பகவத் அனுபவம் அப்படிங்கறதாக வச்சிருந்து நம்ம கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா. அடுத்தது மூணாவது விஷயம், அதில் இவருக்கு இங்கிருந்த நாள் பண்ணலாம் கைங்கரியம் அஞ்சு உண்டு அவையாவன பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், அதுக்கு யோகியதை இல்லாகில் அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல், அதுக்கு யோகியதை இல்லாகில் உகந்தருளின திவ்ய தேசங்களுக்கு அமுது வழி காத்துப்படி திருவிளக்கு திருமாலைகளை உண்டாக்குதல், அதுக்கு யோகியதை இல்லாகில் துவயத்தினுடைய அர்த்த அனுசந்தானம் பண்ணுதல், அதுக்கு யோகியதை இல்லாகில் என்னுடையவன் என்று அபிமானித்திருப்பான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அபிமானத்திலே ஒதுங்கி வர்த்தித்தல் செய்யலாம். சரி, என்ன கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னா, அஞ்சு கைங்கரியம் பண்றேன் பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். முதலாவது பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், ஸ்ரீபாஷ்யத்தை வாசிச்சு ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணி அது எல்லா இடத்திலையும் பிரச்சாரம் பண்ணுதல் அப்படிங்கறது முதல் கைங்கரியம். அதுக்கு யோகியதை இல்லாகில், ஆனா எல்லாராலையும் அது செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்தனங்கிறது அதுக்கு சாஸ்திர ஜானங்கள்லாம் நிறைய வேண்டிய இருக்கு. அது சில பேருக்கு சாஸ்திர ஜானம் கூடாதுன்னு இருக்கு, சில பேருக்கு சாஸ்திர ஜானம் முடியாதுன்னு இருக்கு. அப்படிதான் இருக்கும்போது என்ன பண்ணலாம் கேட்டா, ஒரு குறவும் கிடையாது, அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல். திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வார் அருளி செயல்கள் இருக்கு, அதுல உகந்து அது ஆனந்தமா இருந்து அதை லோகத்துல எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அப்படி நடத்தலாம். அதுக்கு யோகியதை இல்லாகலாம், இல்ல அதுவும் முடியலையே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ப அடுத்தது சொல்ற, நம்ம திவ்ய தேசங்கள்லயே போய் கோயில்கள்ல பெருமாளுக்கு அமுதுபடி சாத்துப்படி திருவிளக்கு திருமாலை உண்டாக்குதல் முதலான கைங்கரியங்கள் எல்லாம், எத்தனையோ கைங்கரியங்கள் இருக்கு நிறைய, பெருமாளுக்கு கோயில் எல்லாம் ஒழுகி குளங்கள் எல்லாம் போட்டு பூ தொகுத்து இப்படி எத்தனையோ பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சரீரமான கைங்கரியங்கள், சரீரத்தினாலே வரக்கூடிய கைங்கரியங்கள், இந்த கைங்கரியங்களை நிறையா பண்ணிட்டு காலத்தை அப்படியே கழிக்கலாம் அப்படின்னா. ஆனா அதுவும் முடியல, கோயிலுக்கும் போக முடியல, உடம்பு எல்லாம் முடியல, இங்க அங்க குமானா கோயில் உள்ள சேர்த்துக்க மாட்டேங்கிறான், எத்தனையோ தடைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா, அப்ப என்ன பண்ணலாம் கேட்டா, அதுக்கு யோகியதை இல்லையாகில் துவயத்தினுடைய அர்த்தானுசந்தானம் பண்ணுகிறது. துவயம் அர்த்தானுசந்தான சக சதைவம் பக்தான கஜ்யத்தில சொன்ன மாதிரி ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியன் துவயம் அதனுடைய அர்த்தானுசந்தானத்தை பண்ணி ஆத்திலேயே இருக்கலாம், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இமயமான் திருவடிகளே சரணம் அப்படிங்கறத நிறைய அர்த்தத்தோடு கூட அதை அனுசந்தானம் பண்ணிட்டு மனசினால அனுசந்தானம் பண்ணிட்டு ஆத்திலேயே இருந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கறது ஒண்ணு. அதுக்கு யோகியதை இல்லையாகில் கடைசியில இது கூட முடியலன்னா என்ன பண்றதுன்னா, ஒன்னும் பண்ண வேண்டாம், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனோடு கூட சேர்ந்திருக்கணும், என்னுடையவன் என்று அபிமானித்திருப்பான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அபிமானத்தில் இவன் என்னை சேர்ந்தவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன் அந்த ஸ்ரீ வைஷ்ணவனை சொல்லணும், அவன் சொல்றதெல்லாம் செஞ்சுண்டு அவனுக்கு ரொம்ப வேண்டியவனாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாட்டா இது பண்ணலாம் முடியும் அப்படின்னு அஞ்சு கைங்கரியம் இத பாஷ்யகாரர் இதை சாதித்தார் அப்படின்னு ஆச்சரியமான அஞ்சு கைங்கரியத்தை சொல்ல, அதை வச்சுதான் இந்த திருநாமம் பாஷ்யகாரோக்க சாஸ்திரானுவத்த கைங்கரிய சாரம், இது இதெல்லாம் கைங்கரிய சாரம் அப்படிங்கிற இந்த திருநாமத்துல கைங்கரிய சாரம் அப்படிங்கிற அப்படின்னால இந்த அஞ்சுதான் கைங்கரியம் இல்ல, இதே போல எத்தனையோ கைங்கரியம் இருக்கு, கைங்கரியங்கிறது பல விதம் இருக்கும் இல்லையோ, அதுல இதுல இந்த அஞ்சு சாரமான கைங்கரியங்களா, அதனால கைங்கரிய சாரம் இருக்கு. ஏன்னா பாஷ்யகாரர் அவசான காலத்துல அவர் சொன்னபடினாலே இது நமக்கு தெரியும், இன்னும் வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு, சந்தியாவம் பண்றதெல்லாம் உட்பட கைங்கரியம் தான், பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதும் கைங்கரியம் தான், அதெல்லாம் இவர் சொல்லலையே கேட்க வேண்டாம். மொத்தத்தையும் இதை சொல்லிருக்காருங்கிறது இல்ல, சாரமான சில விஷயத்தை மாத்திரம் மிந்திரமான அருள் செய்தக இதெல்லாம் நம்ம செய்யறோம், இது திவ்யாஜ்யா ராமானுஜருடைய ஆஜ்யா இது. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் சாதிக்கிறார், இப்படி வர்த்திக்கும் அதிகாரிக்கு முன்னடி பார்த்து வர்த்திக்க வேண்டுவன மூன்று விஷயம் உண்டு, அவையாவன அனுகூலர் என்றும் பிரதிகூலர் என்றும் அனுபயர் என்றும் அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய விஷயம் சாதிக்கிறார். அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, இப்படி இருக்கும்போது இந்த சரணாகதி பண்ணவன் இருக்கானே மனுஷன் மூணு பேரா பிரிச்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும், சில பேர் அனுகூலர் சில பேர் பிரதிகூலர் சில பேர் அனுபயர், அனுபயர்லாம் ரெண்டும் இல்ல, அனுகூலர்னா நமக்கு அனுகூலமாக பாகவதர்களா இருப்பவர்கள், பிரதிகூலர் அப்படின்னா நமக்கு சத்ருக்களாக வேண்டாதவர்களாக இருப்பவர்கள், அதாவது பாகவத துவேஷத்தோடு இருக்கிறவர்கள். அடுத்தது அனுபயர் அப்படின்னா ரெண்டு விதமாவும் இல்லாமல் வேண்டியவரும் இல்ல வேண்டாதவரும் இல்ல, அவர் தனியா உதாசீனமா இருக்கிறவர்கள் மூணு பேர். இவாகிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அழகா சொல்ற, அனுகூலரை கண்டால்
சந்தன குசுமாதிகள் போலவும் நிலவு தென்றல் போலவும் அனுகூலர் பாகவதர்களை பார்த்தாலே சந்தோஷம் வரணும். அவங்களோட பேசணும். சந்தனத்தை பார்த்தா எப்படி சந்தோஷமோ, புஷ்பத்தினால எப்படி சந்தோஷமோ, நிலவுனால எப்படி சந்தோஷமோ, தென்றல் காற்று வந்தா எப்படி சந்தோஷமோ, அழகான வீணை நாதம் கேட்டா எப்படி சந்தோஷமோ, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவளை பத்து மாசத்தினாலே வரணும். அவளோட பேசினதாலே வரணும். அவளோட பழகிறதாலே வரணும். அவளோட சகவாசம் பண்றதாலே வரணும். இப்படி அனுகூலர்களும் நம்மளும் அனுகூலமாக இருந்துட்டு அவளை அனுபவிச்சுருக்கணும். பிரதிகூலர்கள் எம்பெருமான துவேஷிக்கிறவார் கவிஜோ, அவகிட்ட எப்படியும் கேட்டானா, சர்ப்பத்தை கண்டா போலே, அக்னியை கண்டா போலே, ஒரு நெருப்பு மாதிரி சர்ப்பம் மாதிரி அவளை பார்த்து பயந்து ஓடி போயிடணும். நம்ம அந்த இடத்துல இருக்க மாட்டோம் இல்லையா, நெருப்பு மதமிடுச்சு, ஏன்னா சர்ப்பங்கள்லாம் பார்த்தா அந்த இடத்துல இருக்க மாட்டோமே. அதனால பிரதிகூலர்களோட பார்க்கவே கூடாது, பேசவே கூடாது, பழகவே கூடாது, துவேஷிகளோடு கூட அந்த இடத்த விட்டே ஓடி போயிடணும். அனுபய அப்படின்னா ரெண்டும் இல்லாதவர்களை பார்த்தா எப்படி நடக்கணும் அப்படின்னு கேட்டா, காஷ்ட நோஷ்டாதிகளை கண்டால் போலே திரணவத் தரித்து, ஒண்ணும் இல்லாத பார்த்தாலும் வெறும் புள்ள பார்த்தா என்னவோ அப்படிதான், புள்ள பார்த்தா என்ன பண்ண போறோம், ஒண்ணும் இல்ல, மண்ணு பார்த்தா என்ன பண்ண போறோம், ஒண்ணும் இல்ல, அந்த மாதிரி இவருக்கு நமக்கும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு, மரம் இருக்கு பார்த்தா என்ன பண்ண போறோம், ஒண்ணும் இல்ல, அது மாதிரி இவருக்கு நமக்கும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாமளும் உதாசீனமா இருக்கணும். அவளை விட்டு நம்ம விலவும் ஓடவும் வேண்டாம், கிட்டையும் போய் பழக வேண்டாம். அவன் அப்படி போட்டா நம்ம அவன் கேட்க போறோம், நம்ம கிடக்க போறோம், அவ்வளவு வேற ஒண்ணும் கிடையாது. இவர்கள் அனுகூலிப்புள்ளார்கள். ஆனா என்ன பண்ணணும் கேட்டா, அவ கொஞ்சம் அப்படி போகும்போது பார்த்து நம்மளை பார்த்து கை கூப்பினாள் அடியேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னா, அப்ப அவள் நமக்கு அனுகூலாங்கிறத புரிஞ்சுட்டு அவளை இன்னும் அனுகூலாளாக்கி நம்மளோட சேர்த்துக்கலாம். இல்ல முறைச்சு பார்த்தா இறைச்சு பார்த்தா சண்டை போட்டார் அப்படின்னா அவர் திருத்தி கூட நினைச்சு அவரை விட்டு வெளியே போயிடலாம். அதனால முடிஞ்சா அவரை நம்மளோட சேர்த்துண்டு அவர் அனுகூலமாக்கலாம். இல்ல பிரதிகூலமா இருந்தானா விட்டு ஓட வேண்டியது அப்படின்னு பண்ணலாம், அதுவும் நம்ம செய்யலாம். இவர்கள் அனுகூலியார்கள். இல்ல அப்படியும் இல்ல, நம்ம என்ன பண்ணாலும் அவ கேட்கல, அவ உதாசீனமாவே இருக்கானா, ஐயோ இப்படியே இருக்கானேன்னு நினைச்சுக்கலாம், அவளிடம் கிருபை செய்து இருக்கலாம் அப்படின்னு அழகா சொல்ற. அடுத்த விஷயம், இப்படி செய்ய ஒட்டாது ஒழிகிறது அர்த்த காமங்களிலே பிராபஞ்சம். அழகான விஷயம் இதுதான், இந்த மாதிரி நடந்துக்கணும். பாகவதர்களோட கலந்து பழகணும், பாகவத் துவேஷிகளோட கூட அவளை விட்டு விலகணும், மற்ற பேரை நம்ம உதாசீனமா பார்க்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா இப்படி நடக்க முடியறதுதானா இல்ல, ஏன் இப்படி பூர்த்தியா நம்மளால நடக்க முடியலன்னு கேட்டா, அர்த்த காமங்களிலே பிராவண்யம், நமக்கு அர்த்தத்திலையும் காமத்திலேயும் நமக்கு நோக்கு, பைசாக நோக்கு, நிறைய போகத்தை அனுபவிக்கணும். சௌகரியத்தோடு கூட ஆத்துல என்னென்ன சௌகரியம் உண்டோ, ஏசி உட்பட என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் போட்டு ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு பிரதான நோக்கே தவிர, இந்த மாதிரி தேசியன்னு சொன்னதிலேயோ இல்ல பாஷ்யக்காரர் சொன்னதிலோ நமக்கு பிரதான நோக்கு இல்லை. இப்படி பாகவதால ஆதரிச்சு இருக்கணும் அப்படிங்கறதோ, பாகவதர்கள் இல்லாதவர்களை நாம வந்து அபாவத பகவத் தேசிகளை நம்ம வந்து விளக்கணுங்கிறதுலயும் நமக்கு நோக்கு இல்ல. பின்ன என்ன கேட்டா, நம்ம காரியத்தை நம்ம பாத்துக்கணும், இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கணும், சுவிச்சமா இருக்கணும், பாத்துக்கணும், அதுக்காக நம்ம எது வேணா செய்வோம். அர்த்த காமங்களிலே பிராமணியம், பைசாவுக்கா இப்ப ஆபீஸ் எல்லாம் போறான்னு வச்சுக்கோங்க, ஆபீஸ்ல போய் இருக்கச்சு அங்கெல்லாம் ஒரே நாஸ்திகம் நிறைய பேர் இருப்பான். அவன் தான் என்னென்னவோ பேசுவான், என்னென்னவோ யார் யாரையோ நின்று எல்லாம் பண்ணுவான். அதெல்லாம் கேட்டு கூட அவனோட கை பிடிக்கிட்டு சார் 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 அப்படின்னு அவங்கள பேசிட்டு இருக்கோம். என்ன காரணம், பிரதிகூலம் தானே அவன், பிரதிகூலம் பார்த்தானா அக்னியை பார்த்தா மாதிரி, சர்ப்பத்தை பார்த்தா மாதிரி அவன் இருக்கிற இடத்துல நிக்காம அவன் பேச ஆரம்பிச்சா காதை பொத்திக்கணும். சிசுபாலன் பேச ஆரம்பிச்சா பீஷ்மர் காதை பொத்திண்டாராம், அந்த மாதிரி காதை பொத்தின்னு அது முடியலையே. ஏன் அப்படின்னு கேட்டா, சம்பளம் உத்தியோகம், அங்கதானே உத்தியோகம் இருக்கு, அங்கதானே சம்பளம் இருக்கு, அந்த அர்த்தத்துக்காக அந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம். இதே அனுகூலர்கள் இருக்கிற இடத்துல நம்ம மாத்துக்கு நாலு பாகவதர்கள் பத்து பாகவதர்கள் நம்ம கிட்ட வந்தா அப்படின்னா, உடனே அந்த பத்து பாகவதர்கள் நம்ம கூட்டு வச்சு அவளுக்கு வேண்டிய ஆராதனைகள் எல்லாம் பண்ணி, கவி ஆராதனைகள் எல்லாம் பண்ணி நம்ம அவளை நன்னா உபசரிச்சு அவளோட கூட ஆனந்தமா இருக்கணும் முடியும். ஆனா அப்படி பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆமா அவ ஒருத்த வந்துட்டானா யாரு படுறது, இவளுக்கு யாரு செய்யறது அப்படின்னு நமக்கு கஷ்டம். அதாவது நம்முடைய போகத்தை நம்ம குறைச்சுக்கணும், அதை குறைச்சுக்கிறதுக்கு நம்ம தயாரில்லை. அதனால பைசால ஆசை இல்ல போகத்துல ஆசை, இது ரெண்டுதான். போகத்தால பத்து பேர் வரானா, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டானா, அந்த பத்து பேர் எங்கேயா பண்ணிட்டு போறாங்க, நமக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அனுகூலர்களாக யாரா பத்து பேர் வரும்போது அவள் நம்ம ஆதரிக்கிறதுக்கு மனசு தெரியல. பிரதிகூலமாக இருக்கிறவால உற்றத்துக்கும் நம்மளால முடியல. ஏன்னு கேட்டா பைசா சுகம் இது ரெண்டுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியோ, அப்ப இது ரெண்டுதான் நமக்கு தடையா இருக்கு. அர்த்தகாம பிராவண்யம் அப்படிங்கறது இருக்கு. அர்த்தகாமங்களிடையாக சீவைஷ்ணவர்களை அனாதரித்திருக்கும் ஆகில், அப்படி ஸ்ரீவிஷ்ணவர்கள் வரும்போது இவன் நான் சௌக்கியமா இருக்காங்கிறதுக்காக அவளை வந்து அவன் வந்தா வந்துட்டு உடம்பு எனக்கு என்ன அப்படின்னு இருந்தான்னா, அப்போ பெருமாள் திருவுள்ளம் சீரும் அப்படிங்கிற. ஏன்னு கேட்டானா, ராஜாவனுடைய புத்திரனை ராஜசன்னதியிலே பரிபவித்தால் ராஜாவிற்குமா போலே. ஒரு ராஜா ஒருத்தன் இருக்கான், அந்த ராஜாவுக்கு வேலைக்காக ஒருத்தன் இருக்கான் வச்சுவோம்,
அவன் ராஜபுத்திரனை ராஜா பார்த்துட்டு இருக்கும்போது ராஜபுத்திரன் ஓங்கி அடிச்சு அவன் ஓடான அனுப்பிச்சாருனா அப்ப ராஜாவுக்கு எத்தனை கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி பாகவதர்கள நாம வந்து இந்த மாதிரி நம்ம அவளுக்கு உபசரிக்கெல்லாம் பண்ணாமல் அவகிட்ட அபசாரப்பட்டு இருந்தா அப்ப பகவான் கட்டாயம் இருப்பான். சரி, பிரதிகூலையை ஆதரித்தா என்னன்னு கேட்டானா, ராஜமகிஷி மடிப்புச்சி புக்கம் ராஜாவுக்கு அவத்தியமா அத்தாலே அவரை வந்து இருக்குமா போல. ஒரு ராஜமகிஷி உறுத்தி இருக்கான்னு வச்சுக்கோ, ராஜமகிஷியானவள் இந்த ராஜாவோட கூட இவர் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவள். இந்த ராஜா வீட்டுக்கோ அங்க குதிரைக்காரன் ஒருத்தர் இருக்கான் இல்ல மாட்டு வண்டிக்காரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவுக்கு செய்ய வேண்டியது எதுவும் செய்யாமல் இந்த ராஜாவோட கூட இருக்காமல் எப்பவும் அவனோடு வந்து உட்காந்து பேசிட்டு மம்படிச்சுண்டு அப்படின்னு தான் வச்சுக்கோங்க. கடைசியில ராஜாவுக்கு அவன் மேல என்ன வரும்னா கசப்புணர்ச்சி தான் வரும். அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணுவான், இவன் பாகவதர்களோட பேசிட்டு இல்லாமல் சத்விஷயங்கள்லாம் பேசாமல் நாஸ்திகர்களோட உட்காந்து அசத் விஷயத்தையும் அரசியலையும் நீ இதையும் பேசிட்டு இருக்கானே அப்படின்னு பகவான் அவனை வெறுத்திருப்பான். அப்போ இவனுடைய சொரூபம் தெரிஞ்சவன் பகவானுடைய வெறுப்புக்கு ஆயிடுவான், வெறுப்புக்கு ஆளாக இவன் நேரிடும். அதனால இதெல்லாம் இவெல்லாம் விட்டுடணும். அனுபவரையை ஆதரித்தா இது ரெண்டும் இல்லாம நடுத்தனமா கல்வியா அவன் ஆதரித்தா என்னன்னு கேட்டா, ரத்னத்துக்கும் பாஷாணத்துக்கும் வாசி தெரியாதா போலே. ரத்ன கல்லுக்கும் ஒரு சாதாரண கண்ணாடி கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கா மாதிரி இவன் வந்து ஒன்னும் இன்னும் தெரியாம இருக்கானே. இப்படி அனுபவர் வந்து ஒண்ணும் இல்லாதவர், அப்புறம் வந்து அந்த பாகவதர்கள் மாதிரி அவள் நினைச்சிருக்கான். சொல்லுவோம் வைஷ்ணவர்களை ஆதரிக்கணும், இவன் ஆதரிக்கும் வைஷ்ணவர்களும் ரத்னம் மாதிரி. இந்த நாஸ்திகமே இல்லாமல் ஆஸ்திகமே இல்லாமல் நடுத்தரமா இருக்கான்லயோ இவன் வெறும் கல்லு மாதிரி அது ரத்தம் மாதிரி பலபலன் இருக்கு. அப்ப இதை எடுத்து வச்சுக்கிற மாதிரி அவனை போய் ஆதரிச்சிருந்தானா பாகவதர்கள் விட்டுட்டு இவனை போய் ஆதரிச்சிருந்தானா அவன் பகவான் என்ன பண்ணுவான், தன்னுடைய திருவுள்ளம் நொந்து இருப்பான். ஐயோ அவனல்லே எம்பெருமான் அனாதரித்து இருக்கும், இவனை சரிப்போ இவன் ஏதோ நல்ல பாகவதான் நினைச்சேன் இவன் கடைசியில் அவன் கூட போயிட்டு இருக்கான்னு பகவான் நினைப்பானா. சரணாகதி எல்லாம் வந்திருக்கானே, சரி விசேஷமா நமக்கு கிடைப்பான்னு பார்த்தேன், இது ஒண்ணும் இல்லை இது எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இவனை உதாகரிச்சு இவனை உதாசீனம் பண்ணி பகவான் இருப்பானா. ஆக இப்படியாக நமக்கு இந்த அர்த்த காமங்கள் எல்லாம் இருக்கு, அதனால அதெல்லாம் இல்லாமல் இவன் நடந்துக்கணும் அப்படின்னு இப்படி ஸ்ரீபாஷ்யகாரர் அருளி செய்த உத்தர கிருத்தியத்தில். ஆக இப்படி உத்தர கிருத்தியம் ஸ்ரீபாஷ்யகாரர் அருளி செய்திருக்க சரணாகதி பண்ணவன் எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கறத எம்பெருமானார் அருளி செய்த அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்க சுவாமி ஜெயசிகன் அப்படியே பாஷ்யருடைய வச்சனங்களை அப்படியே எல்லாம் சாதிச்சிருக்க அதை வச்சிருந்து இந்த திருநாமமானது இங்க வந்திருக்கு. பாஷ்யகாரோக்த சாஸ்திரானுமத கைங்கரிய சாரவிது, எம்பெருமானார் அருளி செய்த சாஸ்திரமுகந்த கைங்கரியத்தை சொன்னார். எம்பெருமானார் சாரோத்காரம் பண்ணி அருளி செய்த கைங்கரியங்கள் அப்படிங்கிற அதனால இது சாரமான கைங்கரியம் அப்படின்னு முன்னாடி பார்த்து நடக்க வேண்டும் அப்படின்னு எம்பெருமானார் சொல்றாராம். ஒரு இடத்துல அதையும் சொல்ற அப்படின்னு இங்க இருக்கு, இப்படி முன்னாடி பார்த்து வர்த்திக்க வேண்டும் என்று அருளி செய்தார் தம் சாஸ்திரீக வேத்தியம் ஆகையானே அப்படின்னு சொல்லி சாரோத்காரம் பண்ணி இவர் அருளி செய்த கைங்கரியங்களும் தான் வேண்டியபடி செய்ய ஒண்ணாமையாலே சாஸ்திரோக்த நியமத்தோட செய்தால் கைங்கரியம் என்று சீசிதம் எப்படின்னு கேட்டா வேண்டிற்று செய்து தெரியாமையுமோ என்று அது இவனுக்கு சொரூபம் என்று அவளை செய்தபடியாலே இஷ்டம் போல செய்யலாமா அப்படின்னா சொரூபம் இல்லைங்கிற எம்பெருமானார். அதனால இஷ்டம் போல செய்ய முடியாது, சாஸ்திரப்படி செய்யணும்னு ஆச்சு. அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம் என்று ஆள வந்தார் அருளை செய்தபடியே. அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணங்கிற அதாவது கீதா சங்கிரத்திலே ஆள வந்தார் சொல்லும் போது தெய்வ பிரகிருதி ஆசுர பிரகிருதிகள்லாம் சில பேர் இருக்கா, அதுல அசாஸ்திரம் சாஸ்திரத்துக்கு விருத்தமா செய்யறவள்லாம் ஆசுர பிரகிருதியை சேர்ந்தவா, சாஸ்திரத்தை அனுசரிச்சு செய்தவா தான் தெய்வப்படியை சேர்ந்தவா அப்படின்னு அருளி செய்கிறார். ஆளவந்தார் அருளி செய்த ரீதி, எம்பெருமானார் அருளி செய்த ரீதி இப்படி எல்லாம் இருக்கிறபடினால அந்த சாரமான அந்த கைங்கரியத்தை எம்பெருமானார் அருளி செய்த ரீதியிலே நாமும் செய்திருக்க வேண்டும். ஆக சாஸ்திரத்துக்கு நம்ம கட்டுப்பட்டுதான் இருக்கணும், சாஸ்திரிய நியமனம் அப்படிங்கிறது நமக்கு உண்டு அப்படிங்கறத இங்க வந்து இந்த திருநாமத்தினாலே சாதிக்கிறார். இதுதான் இங்க எம்பெருமானார் அருளி செய்தனுடைய சாரமாக இதைத்தான் சுவாமி ஜெயசிங் இந்த இடத்துல சாதிக்கிறார் அப்படின்னு தெரியுது. இதுல வந்து பாஷ்யகாரர் கடைசியில இந்த ஒரு ஆஜ்ஞையை எல்லாருக்கும் செய்து இந்த மாதிரி நீங்க நடக்கும் அப்படின்னு சொன்னபடினால இதுக்குதான் இந்த ராமானுஜாரிய திவ்யாஜ்யா அப்படின்னு பெயர். ராமானுஜருடைய கட்டளை அப்படின்னு அர்த்தம். ராமானுஜாரிய திவ்யாஜ்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம், ராமானுஜாரிய திவ்யாஜ்யா பிரதிவாசர முஜ்வலா திகந்த வியாபினி பூயாத்து சாஹி லோகஹிதைஷினி அப்படின்னு இதுக்கு பல்லாண்டு போடுறோம். ஆம்போ சர்வதேச சாகாலே ஷொவ்யா ஹத பராக்கிரமா, எல்லா தேசங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் இந்த ராமானுஜருடைய திவ்யாஜ்யை பரவி இருக்க வேண்டும்.
இது மேலும் மேலும் வளர்ந்தே இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் வளர்ந்து இருக்க வேண்டும். ஏன்னா திகந்த வியாபனி உலகம் முழுக்க எல்லா இடத்திலும் பரவி இருக்க வேண்டும். ஏன், என்ன காரணம் என்று கேட்டால், இது லோகத்துக்கு ஹிதமானது, லோகத்துக்கு நன்மையானது. இவர் காமாந்தருடைய ஆஜ்யை என்பது ஏதோ வெறுமை மதத்தை நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கறது மாத்திரம் இல்லாமல் உலகத்துல எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியதோ அதை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கு. அதனால அந்த ரீதியில வந்தபடினாலே எல்லாரும் இதை ஆதரித்து இருக்க வேண்டும் அப்படின்னு நித்தியம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த சீசுக்திகளை அப்படிப்பட்ட ராமானுஜாரிய திவ்யாஜானு எதா வசத்தியா சொல்றோமோ அது இங்கதான் சுவாமி தேசியன் அதைத்தான் இந்த இடத்துல அழகா சரிச்சிருக்க. அதுல ரொம்ப சாதமான விஷயம் என்னன்னு கேட்டனா, இஷ்டம் போல தெரியக்கூடாது, சாஸ்திரம் சொன்னபடி மனுஷன் அமைத்துக் கொள்ளணும் தன்னுடைய வாழ்க்கையை அப்படிங்கறதுதான் இதனுடைய சாரமான விஷயம். அதைத்தான் நீங்க சாஸ்திரிய நியமனாச்சாரத்திலே சொல்லுகிறார். அடுத்தது நாம் உல்லங்கிதாஜ்யா கரண அவைஷ்ணவத்வ பிரசாதகம், பகவானது கட்டளையை செய்வதை மீறியவன் வைஷ்ணவன் அல்ல என்பதை சாதித்தவர் அப்படின்னு அர்த்தம். ஆக எம்பெருமானுடைய கட்டளை என்ன இருக்கோ அதை அனுசரிச்சு வந்திருக்கான். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் வைஷ்ணவன் இல்லை அப்படின்னு சாதிச்சிருக்க. அது விஷ்ணு தர்மத்துல அழகான ஒரு ஸ்லோகம், ஸ்ருதி ஸ்மிருதிர்மைவாஜ்ஞா யஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆஜ்ஞா சேதி மத்ரோஹி மத்பக்தோபி ந வைஷ்ணவா அப்படின்னு எம்பெருமான் அருளி செய்த ஸ்லோகம் இது. வேதமும் ஸ்மிருதிகளும் என்னுடைய கட்டளைகள், அதை மீறி நடப்பவன் என்னுடைய கட்டளையை மீறியவன், அவன் எனக்கு துரோகி. அவன் என்னிடம் பக்தி கொண்டவனாக இருந்தாலும் அவன் என்னை சேர்ந்தவனாக நான் நினைப்பதில்லை அப்படின்னு அர்த்தம். பெருமாள் கிட்ட பக்தி பண்றான்னு ஒருத்தன் இருப்போம், பெருமாள் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நல்ல பக்தியோடு இருக்கான், ஆனா சாஸ்திரம் சொன்னதை செய்ய மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அதுக்கு அழகான அர்த்தம் கேட்டா, அவரே எனக்கு எங்க அப்பான்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அவரை சொல்றது எதுவும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். பெருமானா ரொம்ப பிடிக்கும்னு பக்தி பண்றான், அப்ப அவர் சொல்றதை செய்யணும் இல்லையா, சாஸ்திரங்கிறது அவருடைய ஆஜ்யை தானே, பெருமான் தானே ஆஜ்யப்படுறார், அவர் எது சொன்னாலும் நான் செய்ய முடியாது ஆனா எனக்கு அவர் மேல ஆசை உண்டு அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் இல்லாத ஆசையாகும். அப்ப ஆஜ்யா சேதி மம துரோகிங்கிற அவன் எனக்கு துரோகி, ஏன்னா பிடிக்கும் பிடிக்கும் சொல்லிட்டு கடைசியில் எனக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, வெளியில சொல்லச்சே பிடிக்குன்னு சொல்றான் அவர் எனக்கு வேண்டிவார் அப்படிங்கிறான், ஆனா உள்ள செய்யச்சே இவர் என்ன சொல்றாரு அதை செய்யாமல் இவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறான் அப்படின்னா அவன் தான் துரோகி. அதனால துரோகின்னா நம்ம வச்சு கெடுக்கிறவன் தான் துரோகி, வெளியில எல்லாரும் நம்ப முடியும் நடந்தது இங்க வந்து சாஸ்திரியை வளர்த்து மீறி இருக்கான் அப்படின்னா அவன் மத் பக்தோபி ந வைஷ்ணவா, அவன் வைஷ்ணவனே கிடையாது, அவன் விஷ்ணுவை சேர்ந்தவனே கிடையாது, அவன் பக்தன் பக்தன் நான் விஷ்ணு பக்தன் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அவன் விஷ்ணுவை சேர்ந்தவனே கிடையாது அப்படின்னு. அடிமை கொள்ளுகிறவன் அருளை செய்தபடியால், அடிமை கொள்ளுகிறவன் சுவாமி தேசியன் அழகா சொல்ற, இப்படி இதை சொன்னவன் யாருன்னா பெருமாள், நம்மளை அடிமையா வச்சிருக்கான் இல்லையோ அந்த பெருமாள் இதை அருளை செய்தபடினாலே சாஸ்திர வசினாய் அடிமையை செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம், அதனால சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு கைங்கரியெல்லாம் செய்யணும் இதுவானாலும் அப்படின்னு நம்ம இஷ்டப்படி செய்யக்கூடாது அப்படிங்கறது இந்த விஷ்ணு தர்ம ஸ்லோகத்தினாலே நல்லா தெரியறது. அது மாத்திரம் இல்ல, நிஜ கர்மாதி பக்தியந்தம் உபாயதாம் அப்படின்னு, இவன் செய்யற எல்லா அனுஷ்டானத்தையுமே பிரீத்தியோடு கூட செய்யணும், பக்தியோடு கூட செய்யணும், அது உபாயம் இல்லை, உபாயமா செய்யக்கூடாது. அத என்னன்னு கேட்டா, சாஸ்திரியமான கைங்கரியத்தினு இவன் பிரீத்தியோட செய்யணும் அப்படிங்கறத ஆளவன் தான் இந்த ஸ்லோகத்துல அருளி செய்யறான். இந்த ஸ்லோகத்துல பிரதான தாத்பரியம் என்னங்க, ரொம்ப ஸ்நேகத்தோடு கூட பிரீத்தியோட செய்யணும்னு அர்த்தம், அதை உபாயமா செய்யக்கூடாது, பகவானுடைய சமர்ப்பணமா செய்யணும் அப்படின்னு சொன்னார். சந்தியாவந்தமே பண்றதா இருந்தா கூட நீங்க சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியிருக்கேன்னு நினைச்சுன்னு பண்ணக்கூடாது, அதை எம்பெருமான் கிட்ட பிரீத்தியா செய்யணும். சந்தியாவந்தனமோ ஆராதனமோ அனுஷ்டானங்களோ ஆச்சாரமோ இது எல்லாமே பகவான் கிட்ட ரொம்ப பிரீதியோட செய்யணும், ஏகாதசி முதலான விரதங்களோ எல்லாம் அப்படிதான். அதனால பக்தியை பிரதானமாக இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்காரு. அந்த ஸ்லோகத்தை இங்க சுவாமி எதுக்காக எடுத்தார் அப்படின்னா, அழகான விஷயம் ஒண்ணு இருக்கு, அப்படி பக்தியை பிரதானமா வச்சு பக்தியோடு கூட செய்யணும்னு சொல்லும் போது பக்தியோடு கூட என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வி வருது இல்லையோ,
அதுக்கு நிஜ கர்மாதி பக்தியந்தம், சாஸ்திரத்துல சொன்ன விஷயத்தை செய்யணும். சாஸ்திரத்துல சொன்ன விஷயத்தை பக்தியோட செய்யணும். அதாவது சாஸ்திரத்துல சொல்ல விஷயத்தை செய்யணுங்கிறது அடிப்படை. அதை செய்யும் போது பக்தியோட செய்யணும் அப்படிங்கறது வைஷ்ணவ தர்மம், அது விசேஷமான தர்மம். பக்தி இல்லாம செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அது ருசிக்காது. அது சரணாகிதி பண்ணுவான் அப்படி சொல்ல முடியாது. அதனால நிஜகர்ம சப்தத்தாலே தரிசிதம் ஆயிட்டு. உன்னுடைய கர்மம் நீ என்ன பண்ற, உன்னுடைய வர்ணாசிரம தர்மங்கள் பண்றியோ இல்லையோ, அதை பண்ணும் போது பக்தியோட சொல்லணும் செய்யணும் அப்படிங்கிறபடினால முதல்ல சாஸ்திரத்தை சொன்னதை செய்யணுங்கிறது அடிப்படையா வச்சுட்டு இருக்க. ஒரு உத்தியோகத்துக்கு ஒருத்தன் போறான் வச்சுக்கோங்க, இந்த உத்தியோகத்துக்கு போனோம்னா என்ன யோகியதை வேணும் அப்படின்னு கேட்டா எம்ஏ படிச்சிருக்கணும் அப்படின்னா, வேற என்ன வேணும் அப்படின்னா எம்ஏ படிச்சிருந்து இவன் பிஹெச்டி படிச்சிருந்தான்னா அது பிளஸ் பாயிண்ட். இவன் வேற ஏதாவது பரீட்சை பாஸ் பண்ணிருந்தானா பிளஸ் பாயிண்ட். வேற எங்கேயாவது இவன் உத்தியோகத்துல இருந்து இவனுக்கு அனுபவம் இருந்தா அது பிளஸ் பாயிண்ட். இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பிளஸ் பாயிண்டா இருந்தாலும் ஆதாரமா இருக்கிறது என்னன்னு கேட்டானா இவன் எம்ஏ படிச்சிருக்கணும், படிச்சிருந்தாதான் இவனுக்கு உத்தியோகம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இவன் ரொம்ப ரொம்ப பக்தியோடு கூட எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பிளஸ் பாயிண்ட் வருது. ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டான்னா சாஸ்திர காரியத்தை செய்யணும் அப்படிங்கறத. ரொம்ப ரொம்ப பக்தியோட இருக்கிறவன் ஒருத்தன் சாஸ்திரம் இல்லாமல் அசாஸ்திரமான காரியத்தை செய்யறான் வச்சுக்கோங்க, அப்ப அதுல அர்த்தமே கிடையாது. உதாரணமாக இவன் பெருமானுக்கு நிறைய வந்து ஆகாரங்கள்லாம் சமர்ப்பிக்கிறான் அப்படின்னு வச்சுப்போம். பாயசானம் குடானந்தம் முர்கானம் சுத்தமோதம் தீக்ஷீர ஆர்ஜி சமிஷன் நானா பூப்ப பலாந்தித்தம் அப்படி இதெல்லாம் சேர்த்து மொத்தத்தையும் பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறான். சமர்ப்பிச்சுட்டு இவன் சாப்பிடறான், சமர்ப்பிக்கும் போது பிரீத்தியோட சமர்ப்பிக்கிறான் அப்படின்னா இருக்கட்டும். இதுல வெங்காயத்தையும் சேர்த்து சமர்ப்பிக்கிறான் அப்படின்னா வெங்காயத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம், ஏன்னா களஞ்சம் பக்ஷயேது அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. இவன் நல்லா வெங்காயங்கள்லாம் பண்ணி இன்னும் வேற என்னமோ அது அதெல்லாம் பண்ணி கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு பக்தியோட தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா இது அர்த்தம் இல்லாது. கூடாதுன்னு சொல்லிட்டு கொல்லியோ, இவனையும் சாப்பிடக்கூடாது, அதே பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது அதுவும் கூடாது. அதனால நாம செய்யற எல்லா காரியமும் நம்மளுடைய வர்ணாசிரம தர்மத்தோட சேர்ந்ததாக இருக்கிறோம். இத வந்து ரொம்ப ஏதோ சொன்னேன், கீழ்த்தனமா ஒரு வசனம் சொல்லுவான். இதுக்கு கள்ளு குடிக்கிறவன் ஒருத்தன் அவன் பெருமாளுக்கு நிவேதம் பண்ணிட்டு தான் கள்ளு குடிப்பான் அப்படின்னு சொன்னான் வேடிக்கை சொல்லுவான். கள்ளு குடிக்கிறவன் அதோட பெருமாளுக்கு நிவேதம் மட்டும் கள்ளு குடிப்பான். ஹோட்டல்ல போய் சாப்பிடறவன் ஒருத்தன் பரிசேஜனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவான் அப்படின்னா இதெல்லாம் என்ன சாஸ்திரம் வேடிக்கையா சொல்ற வசனங்கள் இதெல்லாம். ஹோட்டல்ல போய் சாப்பிடறான்னா ஹோட்டல் மொத்தம் எச்சல் பூர்த்தியாக, அது இன்னொருத்தர் சாட்ட ஒரு இடமும் இன்னொருத்தர் சாட்ட பாத்திரங்களும் இன்னொருத்தர் சாட்டவருடைய சேஷமும் என்னென்னமோ வரப்போறது. அதுல அனாசாரத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய இடம் அது, அங்க போய் சாப்பிடும் அங்க பரிசேசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவான் அப்படின்னா அது எந்த இதுல சேர்த்தியா இருக்கும்? அது மாதிரி கள்ளு குடிக்கிறான் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுதான் கள்ளு குடிப்பான் அப்படின்னா அது எந்த விதத்துல சேர்த்தியா இருக்கும்? அந்த மாதிரி அடிப்படை இல்லாமல் இவன் வந்து வேற ஏதாவது பக்தியோ இல்ல வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தமே இல்ல. அதனால்தான் ஆள வந்தா குறியா பிரீத்தீக காரிதா அப்படின்னு, பிரீத்தியோடு கூட பக்தியோடு கூட செய்யணும்னு சொல்லும்போது எதை செய்யணும் அப்படின்னா வர்ணாசிரம தர்மங்களை பிரீத்தியோடு பக்தியோட செய்யணும் அப்படின்னா. அதனால வர்ணாசிரம தர்மங்கள் சாஸ்திரப்படி செய்யணுங்கிறது அடிப்படையான விஷயம். அதை செய்யும் போது பிரீத்தியோடு செய்யணுங்கிறது சரணாகதனுக்கு அவனுடைய சொரூபப்படி பிரீத்தியோட உபாயமாக செய்யக்கூடாது. அத அதனால எனக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடாது. அது மத்த பேர் செய்வான், சரணாகதி பண்ணாதவன் இருக்கான் இல்லையோ அவன் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டா நிறைய பலனுக்கு ஆசைப்படுறான், அவனும் சாஸ்திர கைங்கரியம் தான் செய்யணும். ஆனா அவன் பலனுக்கு ஆசைப்பட்டு செய்வான், எனக்கு இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணும் சாம்சாரிக பலன்களை எல்லாம் கேட்பான். ஆனா சரணாகதி பண்றவன் பலனுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டான், அவனும் இதுதான் செய்வான். ஆனா ரெண்டு பேருமே சாஸ்திர கைங்கரியம் தான் செய்வான், அதுதான் அடிப்படை. இவன் சரணாகதி பண்ணவனா இருந்தாலும் சரி, சரணாகதி பண்ணாதவனா இருந்தாலும் சரி, எல்லாருமே சாஸ்திரத்தை மீறி யாரும் நடக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் நான் பக்தியோட இருக்கேங்கிறதால சாஸ்திரத்தை மீறி நடக்க முடியாது. ஓயாத திருநாமம் சொல்ற ஒரு சரக்கா வச்சுக்கோங்க, அவர் ஓயாத எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றவர் நான் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இருக்காது இல்லையா? சந்தியாவம் பண்ணுவேன் குளிப்பேன் திருநாமத்தை சொல்வேன் அப்படின்னு இருக்கும்போது அதுதானே ஆனந்தமா இருக்க முடியும். அப்படியாக சாஸ்திரப்படி எல்லாவற்றையும் செய்யணும் அப்படிங்கறதை இது ஆள வந்த குறிப்பாக சொன்னதை இந்த இடத்துல சாதிச்சார். இந்த சாஸ்திரியமம் அவிப்ளவாய தர்மானாம் பாலனாய குலஸ்ய சங்கிரஹாயச்ச லோகஸ்ய மரியாதா ஸ்தாபனாயச்ச கிரியாயமம் விஷ்ணோஸ்ய தேவதேவஸ்ய சாங்கினஹ மனிஷி வைதிகாச்சாரம் மனசாபி நலங்கையேது என்று பிரபத்தி அத்தியாயத்திலே சித்தம். லக்ஷ்மி தர்மம் அப்படிங்கிற ஆணவ சாஸ்திரத்திலே பிரபத்தி அத்தியாயம் அப்படிங்கிற பாகத்திலே அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பிராட்டி சொன்ன விஷயம்,
மனிஷி வைதிகாச்சாரம் மனசாபி நல்லங்கையேது. ஞானம் வந்திருக்கான் இல்லையோ, அதாவது பகவான் கிட்ட தன்னுடைய ஆத்மாவை ஒப்படைச்ச ஒப்படைக்கக்கூடிய அளவு ஞானம், சரணாகதி பண்ணக்கூடிய அளவு ஞானம் இருக்கான் இல்லையோ, அவன் வைதிகாச்சாரத்தை மீறக்கூடாது. வேதத்தை சொன்ன ஆச்சாரப்படிதான் நடக்கணும். மனசாபி லங்கையன், மனசால கூட மீறக்கூடாது. மனசால் கூட மீறக்கூடாதுன்னா சில பேர் மனசால மீறுவா, ஆச்சாரமா இருக்க வேண்டியிருக்கா. லோகத்துல எத்தனை பேர் சௌக்கியமா இருக்கா தெரியுமா? அவதான் என்னமோ ஆச்சாரம் ஆச்சாரம்னு ஆச்சாரத்தை கட்டிட்டு மாரடிச்சுட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லும் போது இவன் சரீரத்தினாலே இவன் ஆச்சாரப்படி இருந்தா கூட மனசினாலே இவன் ஆச்சாரத்தை மீறிட்டான் அப்படின்னு ஆறுது. ஆனா இந்த மனிஷி இருக்கான் இல்லையோ, பகவான் கிட்ட ஆத்மாவை ஒப்படைச்சவன் சரணா இது பண்ணும், இவன் மனசினால கூட ஆச்சாரத்தை மீற மாட்டான். ஏன்னா பகவானுக்காக தானே இவன் ஆச்சாரமா இருக்கிறது, இவனுக்கு ஆச்சாரங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. பகவானுக்காக ஆச்சாரமா இருக்கும் அப்படின்னும் போது அது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்கும் இது. ஏன்னா ஆச்சார பிரபோ தர்மஹ தர்மஸ்ய பிரபு ரச்சிதா, அவனுக்காக செய்யறது இது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, அவிப்ளவாய பிரியாய மம விஷ்ணோஸ்த, எனக்கு பிரீதி வரணும். பிராட்டி சொல்ற எனக்கும் பிரீத்தியை கொடுக்கும், விஷ்ணோஸ்த பகவானுக்கும் பிரீத்தியை கொடுக்கும், நீங்க ஆச்சாரமா இருந்தானா எங்க ரெண்டு பேருக்கும் பிரீதி. ஆச்சார அனுஷ்டானம் அப்படின்னு சொல்றாரு, ஆச்சாரத்தோடு கூட அனுஷ்டானம் ரெண்டு வேணும், சாஸ்திரப்படி நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரம் இல்லாத அனுஷ்டானம் அப்படிங்கிறது சுவாரஸ்யம் இல்லை. ஆனால் அனுஷ்டானம் இல்லாத ஆச்சாரங்கிறதுக்கு பலனே கிடையாது, அது எம்மானாரே சாதிச்சிருக்க. அனுஷ்டானங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, வெறும் ஆச்சாரமா தான் குளிப்பார், யார் மேலையும் படமாட்டார், இங்க அங்க இருப்பார்னா அது முக்கியம் இல்லை. ஏன்னா குளித்தார், யார் மேலையும் படமாட்டார், சுத்தமா இருப்பார், இருந்து என்ன பண்ணுவாருங்கிறது முக்கியம், அது ரொம்ப முக்கியம். இவர் சுத்தமா இருந்து திருவாராதனம் பண்ணுவார் அப்படின்னு இருந்தா, சுத்தமா இருந்து அனுஷ்டான ஜபங்கள்லாம் பண்ணுவார் அப்படின்னா அதுல அர்த்தம் உண்டு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டார், ஆனா ஆச்சாரம் அப்படிங்கறது வெளியில எங்கேயும் சாப்பிட மாட்டார் அப்படின்னா, வெளியில எங்கேயும் சாப்பிட மாட்டாருங்கிறவர் ஆத்துல பெருமாள் திருவாராதனம் பண்ணி சாப்பிடறவரா இருக்கணும், அப்பதான் வெளியில சாப்பிட மாட்டாங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. ஆத்துலயும் திருவாராதனம் பண்ண மாட்டார் அப்படின்னா அப்புறம் வெளியில சாப்பிட்டா என்ன, உள்ள சாப்பிட்டா என்ன அப்படின்னு ஆயிரும். அதனால இதுக்கு சொல்ல வரேன், ஆச்சாரம்ங்கிறது அனுஷ்டானத்துக்கு சேஷம் அது, அனுஷ்டானத்துக்கு அங்கம் அது, அனுஷ்டானம் தான் பிரதானம். அது அனுஷ்டானம் பிரதானமா இருக்கும் போது அது சாஸ்திரப்படியாக இருக்கணும் அப்படிங்கறதுனால இந்த ஆச்சாரத்தையும் சேர்த்து சொல்றது அப்படின்னு. அது எனக்கும் பிரீத்தி, பிராட்டி சொல்றது எனக்கும் பிரீத்தி, பகவானுக்கும் பிரீத்தியா இருக்கும். அவிப்ளவாய தர்ம நாம், சரி சரணாகதி பண்ணவன் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பகவானுக்கு பிரீத்தியை கொடுக்கணுங்கிறதுக்காகவும், பிராட்டிக்கு பிரீத்தியை கொடுக்கணுங்கிறதுக்காகவும், தர்மத்தை எல்லாம் கெடாமல் காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காகவும், தன்னுடைய குலத்தை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காகவும், லோகத்துல எல்லாருக்கும் நல்வரையில் நிறுத்தணும் அப்படிங்கறதுக்காகவும், அதாவது இவன் என்ன பண்றான் அதான் எல்லாரும் பண்ணுவான், சரணாகதி பண்ணுவான பார்த்து லோகம் பண்ணும் எல்லாம். அப்ப இவன் சாஸ்திரப்படி பண்ணா எல்லாரும் சாஸ்திரத்தை பண்ணுவா, இவன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னா அவன் யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டான். மரியாதா ஸ்தாபனம் ஆயிடுச்சா, சாஸ்திர மரியாதை நிலநிக்கணும் இல்லையோ, இவன் பெரியவனே இவன் என்ன வேணா பண்ணான்னு, அப்புறம் சாஸ்திரங்கிறது எதுக்கு இருக்கு, அது தூக்கி குப்பையில போட்டுவான் எல்லாரும். அதெல்லாம் ஒண்ணு சாஸ்திரம் அப்படிலாம் சொல்லணும்னா, அதெல்லாம் சஞ்சனாவெல்லாம் சொல்றது அதெல்லாம் நமக்கு இல்லைன்னு, நமக்கு கிடையாது அதெல்லாம் ஒண்ணு, நம்மளாம் பக்தர்கள் நமக்கு கிடையாது, அதெல்லாம் மத்த பேருக்கு அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தை தூக்கி குப்பையில போட்டக்கூடாது. எத்தனை கஷ்டப்பட்டு மகரிஷிகள்லாம் நமக்காக கொடுத்துருக்கா அத, அதனால அது வந்து பயனற்றதாக அதை ஆகிடக்கூடாது. அதனால இத்தனை நல்லதுக்காகவும், குறிப்பாக பிரியாய மம என்னுடைய பிரீத்திக்காகவும், விஷ்ணு விஷ்ணுவனுடைய பிரீத்திக்காகவும், மனிஷி வைதிகாச்சாரம் மனசாபி நல்லங்கையே அப்படின்னு. இது தவிர்த்த போது வரும் அனிஷ்டமும் இப்படி இல்லாம இருந்தானா அனிஷ்டம் தான் வந்து சேரும், தீங்கு வந்து சேரும். ஏன்னு கேட்டானா அழகா சொல்ற, ஒரு ராஜா ஒருத்தன் ஒரு கால்வாய் ஒண்ணு ஏற்ப ஒரு நதி ஒண்ணு ஏற்பாடு பண்ணானா, கால்வாய் ஏற்பாடு பண்ணா அது பயிருக்கெல்லாம் போகும், அது லோகத்துல எல்லாருக்கும் பயன்படும், பல பேருக்கு தீர்த்தமாகும், பல பயிர்களுக்கு போகும். அப்படி ஒண்ணு அழகா அவன் கட்டி வச்சான்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்த வந்து ஆமா இதெல்லாம் அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம், அதுக்காக நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியை தூஷணம் பண்றோம், தூஷணம் பண்றோம்னா கெடுக்கறான், அதுல போய் இன்னொன்னு ஏதோ கலக்கறான், ஃபேக்டரி கழுவியோ இன்னும் வேற ஏதோ அதை போய் கலந்து அந்த தண்ணியை கெட வச்சான்னா, அப்ப ராஜாவுக்கு எத்தனை கஷ்டம் இருக்கும், இவன் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சத அவன் கெடுக்கிறானே. அந்த மாதிரிதான் பகவான் கஷ்டப்பட்டு நமக்கு வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் வேத சாஸ்திரம் மூலமா நமக்கு கொடுத்துருக்கான். இது ஒரு நதி ஒழுகிற மாதிரி நமக்கு இந்த வழியை காமிச்சு கொடுத்துருக்கேன், அதையே நாம கெடுக்கிறோம்னா, வேதத்தையே கெடுக்கிற அளவு இவனுடைய அனுஷ்டானங்கள்லாம் இருந்ததுன்னா, அவ பகவானுக்கு கோபம் இல்லாமல் வேற என்ன வரும், அவ பகவான் அவனை கட்டாயம் தண்டிப்பான், வேதத்தை மீறினவன் அப்படிங்கறதுனால இவனை தண்டிப்பான் அப்படின்னு ஆச்சு. ஆக இப்படி எல்லாம் இருக்கிறபடினாலே
சாஸ்திரிய நியமம் ரகசியத்ரயத்தில் விரோதி நிவர்த்தி அனுசந்திக்கும் இடங்களிலே அனுசந்திக்க பிராப்தம் அப்படின்னார். பட்டயணம் காமங்கள் மாத்திரம் சொன்னார் இல்லையோ, அதுல சேர்த்துக்கோனுக்க உன்னோடையே இருக்கணும், உனக்கே நாம் ஆச்சரியவும் மற்ற இனங்காமங்கள் மாற்று, வேற எங்களுக்கு ஏதாவது இருந்தா அதை மாற்றிடும் சொன்ன மாதிரி, சாஸ்திர விரோதம் நாங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அதை நீ மாற்றி அருள வேணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஆஜா கைங்கரியங்களையும் அனுஜா கைங்கரியங்களையும் எம்பெருமானுடைய பிரீதிக்காக இவன் செஞ்சாகணும். ஆஜா கைங்கரியங்கிறது கட்டாயம் செய்ய வேண்டிய கைங்கரியங்கள், சந்தியாவந்தனம் முதலாவது. அருஜா கைங்கரியம் அப்படிங்கிறது வெறும்னா செய்யலாம், செய்யாட்டா தப்பு கிடையாது. இது சாமரம் கோயிலுக்கு சாமரம் போடுறதும் விளக்கேத்துறதும் முதலாவதெல்லாம் அருஜா கைங்கரியம் அப்படின்னு இருக்கக்கூடியது. இந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் இவன் பண்ணிட்டு பகவானோட கூட இருந்து பகவானுடைய தாசனாக இருந்து கொண்டு பகவான் கிட்ட சமர்ப்பணம் செய்தவன் இப்படி காலத்தை கழிக்க வேண்டும். அதுல சாஸ்திரிய நியமனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உள்ளங்கித ஆஜ்ஞாகரண, யார் ஆஜ்ஞையை செய்யலையோ அவனுக்கு அவைஷ்ணவத்துவ சாதுக்கா, அவன் வைஷ்ணவனே இல்லை அப்படிங்கறதாக அதுல சாஸ்திரங்கள்ல பல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னு. இது லக்ஷ்மி பிராட்டி வளர்ச்சியில சுவாமி தேசிகனும் சீஸ்துதியில இந்த விஷயத்தை எடுத்து சொல்ற, அம்மா தாயே உம்முடைய அனுகிரகத்துக்காக இல்ல உம்முடைய பிரீத்திக்காக நாங்கள் வந்து வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் அழகா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அழகா எடுத்து சொல்ற. அதனால பிராட்டியே இந்த விஷயத்தை அருளி செய்தபடினாலேயும் பெருமாளையே அருளி செய்தபடினாலேயும் இது மிக மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கறது தெரியாது. பெருமாளையே அருளி செய்தா என் பக்தன் எப்படி வேணா இருக்கலாம் பெருமாள் சொல்ல முடியும், நீ எனக்கு சேவை பண்ணிட்டு இருப்பா போரும்பா, மற்றபடி எப்படி வேணா இருந்துக்கலாம் சொல்ல முடியும் அப்படிலாம் சொல்லாம சாஸ்திரப்படி இருந்து எனக்கு சேவை பண்ணுங்கள் அப்படின்னு பெருமாள் அருளி செய்திருக்கு அப்படின்னாலே இது மிக மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கறது தெரியுது. அதனால சுவாமி தேசிகன் உகந்த விஷயமாக பிரியகான்னு சொன்னபடினா சுவாமி தேசிகன் உகந்த விஷயம் இந்த சாஸ்திரிய நியமன அதிகாரம் அப்படின்னு. நின்றனம் அன்புடை வானோர் நிலையில் நிலமழந்தான் நன்றது தீயது இதென்று நடத்தி அன் மறையாள் இன்று நமக்கு இரவாதலில் இம்மது இந்நிலவே அன்று அடிக்கடி ஆறிருள் தீர்க்க அடியுள்ளதே அப்படின்னு. இதே விஷயம் நாம் பெருமான் கிட்ட சரண் பரநாசம் பண்ணவர்கள், அப்போ நமக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு நான்மறைகளுக்கு வேதம் இருக்கு, அப்போ நாம அந்த வேதத்தின்படி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்று நமக்கு இரவு, இப்ப நமக்கு ராத்திரி வேலை, சம்சாரங்கிறது ராத்திரி, அதுல நமக்கு விளக்கு தவிர வேற கிடையாது. அதனால எப்படியானா ராத்திரி வேலையில சந்திரன் ஒளியை கொடுக்கறானோ அந்த மாதிரி நமக்கு இந்த சாஸ்திரங்கிறது ஒளியை கொடுத்துருக்கு. இதை தவிர நமக்கு அஞ்ஞானம் போறதுக்கு வேற வழி கிடையாது. வேற எப்படி நாம என்ன போ, இதுவே வேண்டாம் கொடுத்தா எது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் தவிர வேற என்ன வழி, சாஸ்திரம் தான் வழி. இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணுமோ, அது சாஸ்திரம் தான் வழி வேற என்ன வழி. அப்ப சரணாகதி பண்ணவனும் அது கேட்டுதான் ஆகணும். நான் சாஸ்திரம் சொல்ல மீற மாட்டேன் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு கட்டி கொள்ளணும் இல்லையோ, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கணும். விஷயம் வேண்டாம், சரணாகதி செஞ்சவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் எப்படி தெரிஞ்சுவான், சாஸ்திரம் எல்லாம் வேற வழியில தெரிஞ்சுக்க முடியாது. உங்கள மாதிரி நான் இல்ல நாங்களா தனியா, உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது ஒரு சாஸ்திரம் இருக்கணும் இல்லையோ, உங்களுக்கு என்ன இருக்குங்கிட்ட வேதத்தை எடுத்து பார்த்தா இதுதான் இருக்கு. சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தா கைங்கரியம் செய்யணும் இருக்கு, ஆச்சாரப்படி இருக்கணும் சொல்லிருக்கு, சாஸ்திரப்படி இருக்கணும் தான் சொல்லியிருக்கு. அதனால இது இல்லைன்னு உங்களுக்கு வேற வழி கிடையாது. உனக்கு சரணாகதி பண்ணவனுக்கும் நான் சாஸ்திரம் சொன்னா கேட்க மாட்டேன், நான் பின்ன எதுதான் கேட்பேன், ஏதாவது ஒண்ணு கேட்கான முடியும், ஏதோ வழி போன முடியும். அதனால அந்த ரீதியிலே சாஸ்திரப்படியாக கைங்கரியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல அழகாக சுவாமி தேசிகன் சாதித்தார். அந்த மூணு திருநாமங்களை நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். இதற்கு அடுத்தது அபராத பரிகாரி அபராத பரிகாராதிகாரம் அப்படின்னு. இதுல ஏதாவது அபசாரம் வந்துருத்தனா அதுக்கு பரிகாரம் சொல்றதை பத்தி பார்க்க போறோம். 880 திருநாமம் வரைக்கும் இப்ப ஆயிருக்கு. அபராத பரிகாரம் அடுத்தது பார்க்கலாம். கவிதா சிம்மாய கல்யாண குணசாமி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.